ஸோ கைஸ் கொஸ்டினில் முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளு வாயன் நம்ம மம்மிலாம் கேட்டு ரொம்ப தொல்லை பண்ணாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நாய் வேணும்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு குட்டி பப்பி நம்ம ஃப்ரெண்டுந்து அடாப்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஓகே ரைட், இப்போ அதை பற்றி நீ வீடியோவே போகிறதுல என்னாச்சு அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம்னா இந்த நாய்க்குட்டி வந்து எங்களோட பூனைக்குட்டியை வந்து கச்சி கொடுது அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணிவிட்டோம். ஸோ நம்மளோட மணி, அதாவது அந்த நாய்க்கு பேர் நம்ம என்ன வச்சுருக்கோம்னா மணி, நம்மளோட மணியை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி விட்டு விட்டோம் மக்களே. சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் கம்மிட்டுருக்குள்ள எங்கள் அம்மா ரெண்டு மாதம் கழிச்சு தம்பி இந்த நாயை எடுத்துருவாப்பா நம்ம மணியை எடுத்துருவாப்பா சலக்குட்டி அப்படி இப்படின்ட்டு இருந்தாங்க. நானும் ஏமா அதெல்லாம் வந்து நம்ம பூனை கிடச்சிருமா நம்ம பப்ளு வர பாவமா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டே இருந்தேன். பட் ஃபைனலாக இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா மணியும் பப்ளியும் பார்த்தீங்கன்னா ஒன்றா விட போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா பப்ளு கூட பார்த்தீங்கன்னா மணியை எதுவும் பண்ணாது. பட் நம்ம மணி வந்து பார்த்தீங்கன்னா துரு துருன்றதுனால பப்ளு பிடிச்சி கச்சி கொடுத்து மக்களே. ஸோ பட் இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா மணி கொஞ்சம் அழகாக வளர்ந்து விட்டான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மணி வந்து முன்ன மாதிரி ரொம்ப துரு துருன்னெலாம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டியாக ஆகிட்டா மக்களே ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ரெண்டு பேர்த்தையும் ஒட்டுக்காக ஒரு டைம் வந்துருச்சு. இப்போ வாங்க இந்த வீட்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மணியும் பப்ளுவும் என்ன பண்ண போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆக போகிறாங்களா இல்லையான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணியை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரணும் மக்களே. ஸோ ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மணியை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாளே ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி அவனால் அதனால் அவனுக்கு பிடிச்ச பிஸ்கெட்டு எல்லாமே கையில் எடுத்துகிட்டு போயிட்டுக்கிறேன். சரி வாங்க நம்ம மணி என்ன பண்ணிக்கிறான்னு மாதிரி தெரியல. மணியா மணியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போனால் வரவே இல்லை. இந்த சாப்பாடு ஆட்டின வாட்டியும் வரல, என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஆஹா ரைட்ரா அங்கே பாருங்க ஜாலியாக விளாண்டுக்கிறான் பார்த்தீங்களா அந்த பசங்க கூட ரைட்ரா சொல்லிட்டு தம்பிங்களை கொஞ்சம் நவருங்க எங்கள் மணி இங்கே பாருங்களேன் நான் வந்தது கூட அவ்வளோ ஜாலி கிடையாது போல். இந்த தீனிக்கு பார்த்தீங்களா என்ன குதி குதிக்குது, டே டே மணி என்னை பாடுறா நான் தான் உங்க அண்ணன் வந்திருக்கேன் டே அப்படின்னு பார்த்தா எனக்கு சோற போடுறா பஸ்ட்டி அப்படின்ட்டு குது குதுன்னு குதிச்சிட்டுக்குதே. சரி ஓகே ரைட் மணி அப்படின்னு சொல்லிட்டு மணி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பெடிகிரி சொடிக்கிரி எல்லாம் போட்டுக்கிட்டு நேராக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மணி எப்படி வளர்ந்துட்டான்னு பாருங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோவும் இந்த வீடியோவும் பாருங்களேன் அந்த வீடியோ குட்டி பப்பியாக இருந்திருப்பான். இந்த வீட்டில் கொஞ்சம் பெருத்து விட்டான் மக்களை கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ மேலே ஏறிப்பிட்டான். சரி வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தர தரன்னு இழுத்துட்டு ஓடுது வீட்டுக்கு போவே அவ்வளோ ஆர்வம் பார்த்தீங்களா கரெக்டாக பாருங்க நம்ம கார் மாப்பை முடிச்சு உள்ளே போய் உட்காந்துக்குச்சு. சரி ஓகே ரைட் வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொன்னால் நான் காலையில் உட்காந்துக்கிறேன் இங்கே நல்லாக்குது ஏசி போட்டு அப்படின்ட்டு அங்கேயே உட்காந்துக்குச்சு. அப்புறம் தலையில் ஒன்று போட்டு கீழே குதிக்க வச்சு நம்ம மணியை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு மக்களே. இப்போ அங்கே பார்த்தீங்களா வந்தோடனே அவன் வேலையை காமிக்கிறான் ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் உனக்கு தண்ணினா. ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிட்டு ஜாலியாக உட்காந்துட்டேன். இப்போ நம்ம என்ன கூட போகிறோம்னா மணியும் பப்ளியும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆக போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் தெரிய போகுது இது வந்து நாங்கள் ஒன்றா வளர்த்த போகிறோமா இல்லை தனித்தனியாக வளர்த்த போகிறோமா அப்படின்ட்டு. ஏன்னா சப்போஸ் இப்போ வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிச்சுவோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டா நாங்கள் கூடையே வச்சு வளர்த்து ஓகேங்களா. சரி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எங்கள் அம்மா வந்துட்டாங்களா அவங்க பாருங்கள் எங்கள் அம்மாட்ட ஓடி வச்சா ரைட்ரா. சரி விளாண்டுருக்கோம் நம்ம இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பப்ளு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடலாம் என் செல்லக்குட்டி. ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணியோட எனக்கு ரொம்பவே பப்ளு மட்டும்தான் பிடிக்கும். ஏன்னா மணி எங்கள் அம்மாவுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் பட் பப்ளு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே ரைட் பப்ளு அப்படின்னு சொல்லி பப்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பையன் மாதிரி பார்த்தீங்கன்னா பெல்ட்லாம் போட்டு தலைலாம் சீ விட்டு ரெண்டு பற்றி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆக போகிறோம். டேய் வாடா டே பப்ளு டேய் எங்கடா புட்டுக்குச்சே டேய் ஆனால் பாவத்தை எப்படி நடிக்கிறான் பார்த்தீங்களா வெளியே வாடானா வரமாட்டானா. ஏன்னா பார்த்தீங்க பாருங்களா என்ன நடிப்பு நடிச்சிருக்கிறான் பாருங்க இவனை. அப்படியே சாமி நடிப்பு கலமக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா வெளியே வர சொன்னால் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ளே படுத்துட்டுக்கிறான். சரி வாடா அப்படின்னு தரத்தரம் இழுத்து வந்துட்டோம். சரி இப்போ ரெண்டு பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா விட போகிறோம். ஆஃப்டர் 1 மந்த் சம்திங் ஆக போகுதுன்னு நினைக்கிறோம். 1-2 மந்த்ஸ் கூட ஆகும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மீட் பண்ண போகிறாங்க அகேன். செகண்ட் டைம் இது வந்து அவங்க மீட் பண்ணுறது. ஸோ வாங்க அவங்களோட ரியாக்ஷன் என்னது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பப்ளு வந்து பார்த்தீங்கன்னா பயந்துக்கிறான் ஆக்சுவலாக. பட் நம்மளோட மணியே டே டே சொல்லக்கூடிய வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். பட் பப்ளு வந்து பயந்துக்கிறான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா போகிறான் விளையாடுறான் மணி வந்து துருத்துருன்னு இன்னுமே இருக்கிறான். பட் பப்ளு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துக்குது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பப்ளு வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் பெரியவன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா 1 வயசு கூட ஆகலை நம்ம மணிக்கு பார்த்துக்கோங்க. அப்போ என்ன இதுன்ட்டு சரி ஓகே ரைட் இதெல்லாம் சௌரிய போச்சு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு பிடிச்ச க்ரீமையும் மணிக்கு பிடிச்ச பெடிக்கிரியும் எடுத்து ரெண்டையும் ஒன்றா வச்சு தட்டில் போட்டு ரெண்டு பற்றி ஒட்டுக்காக சாப்பிட வைக்கலாம். ஸோ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் ரெண்டு பேத்தையும் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்காக சாப்பிட வச்சேன். நல்ல மணியிடு எனக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையும் நக்கி ஒழிச்சுடுச்சு. பட் பப்ளு என்ன பண்ணா போயிட்டானா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு நக்கி நக்கிட்டு இவன் சாப்பிட்டாலும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு போயிட்டான் தாண்டே. ஆடா பார்த்தாச்சு ஓகே ரைட் இதுக்கு மேலாம் சும்மா கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்தையும் பெல்ட்டை ஒத்து விட்டு ஒட்டுக்காக வச்சு நம்ம என்ன பண்ண போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு பேத்தையும் ஒட்டுக்காக வச்சோம் பாருங்கள். பப்ளுவும் எதுவும் பண்ணல மணியும் பார்த்தீங்கன்னா கம்முன்னு உட்காந்துக்கிட்டான். ரைட்ரா நம்ம நிறைவேறிச்சு நம்ம ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பப்ளும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறான். மணி மஞ்சம் கொஞ்சம் துரு துருன்னு இருக்கனால நக்கி போடுறான் பப்ளு வேறு. பப்ளு கொஞ்சம் பயந்து ஓடி போயிடுச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அடாப்ட் ஆகிக்கிறாங்க. ஸோ இனிவே இப்போ தான் கொஞ்சம் நான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ஸோ ரெண்டு பற்றி நம்ம ஒன்றா சேர்த்து வளர்த்து மணி கொஞ்சம் கம்மிடுறா ஒன்றா சேர்த்து வளர்த்து பெரிய நாக்கனை வாட்டி அடுத்த வீடியோ நம்ம போடலாம். உங்களுக்கு எத்தனை பற்றி நாய்க்கு போன முடியும் அப்படின்னு கம்